மற்ற நாட்களில் செய்யும் வழிபாட்டினை விட வெள்ளிக்கிழமையில் செய்யும் வழிபாட்டிற்கு மகத்துவம் அதிகம் குறிப்பாக செல்வம் சார்ந்த பிரச்சினைகள் நினைத்த காரியம் நடக்க வேண்டும் மங்கள காரியங்கள் நடக்க வேண்டும் என்பவர்கள் வெள்ளிக்கிழமையில் வழிபடுவது சிறப்பானதாகும் மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் உப்பை பயன்படுத்தி செய்யும் பரிகாரங்கள் பல மடங்கு அதிக பலனை கொடுக்கும் உப்பினை வைத்து செய்யும் பரிகாரங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதுடன் தெய்வீக சக்தியையும் ஈர்த்து நம்முடைய வீட்டில் தங்க வைக்கும் முக்கியமாக மகாலட்சுமி அன்னபூர்ணி ஆகியோரின் அருளை பெறுவதற்கு உப்பு மற்றும் அரிசியை வைத்து பரிகாரம் செய்வதால் அவர்களின் அருட்கடாட்சம் நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் உப்பு என்பது மிக முக்கியமான மங்களகரமான பொருள் என்பது அனைவருக்கும் தெரியும் இது மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்களில் ஒன்றாகும் ஆன்மீகத்தில் எப்படி சுப காரியங்களின் போது லக்ஷ்மி தேவியின் அருளை பெறுவதற்காக உப்பினை வைத்து வழிபடுகிறோமோ அதேபோல ஜோதிட சாஸ்திரப்படி பிரச்சனைகள் தீர்வதற்கு பரிகாரம் செய்வதற்கும் பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான பொருள் உப்புதான் உப்பிற்கு நல்ல விஷயங்களை ஈர்த்து தீய சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை உண்டு உப்பினை சில குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்துவதன் மூலம் நம்முடைய வாழ்வில் விதமான நன்மைகளை பெற முடியும் வீட்டிற்கு உப்பு வாங்கும்போது அதை வெள்ளிக்கிழமையில் வாங்குவது மிகவும் அங்கலகரமானதாகும் அப்படி வாங்கும் உப்பினை சில குறிப்பிட்ட நேரத்தில் சில குறிப்பிட்ட முறைகளை பின்பற்றி வாங்குவதால் வாழ்க்கையில் இருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் தீரும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சினை உள்ளது அந்தந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற நேரத்தில் உப்பினை வாங்கினால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட சிறந்த பரிகாரமாக இருக்கும் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்தால் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நிச்சயமாக நடக்கும் படித்துவிட்டு வேலை கிடைக்கவில்லை மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கவில்லை என்பவர்கள் வெள்ளிக்கிழமை காலை ஆறு முதல் ஏழு மணிக்குள் யாருக்கு வேலை கிடைக்க வேண்டுமோ அவர்கள் கையால் கடையில் உப்பு வாங்க வேண்டும் அந்த உப்பினை வீட்டின் பூஜை அறையில் வைத்து பூ போட்டு அதற்கு தூப தீப ஆராதனை காட்டி ஓம் நமோ மகாலட்சுமியே நம என்று மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்ல பன்னீர் ரோஜா எடுத்து அந்த உப்பின் மீது போட வேண்டும் இந்த பரிகாரத்தை ஐந்து வாரங்கள் செய்ய வேண்டும் கண் திருஷ்டியால் வீட்டில் செல்வம் சேர மாட்டேன் என்கிறது ஏதாவது செலவு வந்து பணம் கரைந்து கொண்டே இருக்கிறது என்பவர்கள் வீட்டின் தலைவர் கையால் வெள்ளிக்கிழமை காலை ஏழு முதல் எட்டு மணி வரையிலான நேரத்தில் உப்பு வாங்கிக் கொண்டு நேராக வீட்டில் அருகில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று அவரது காலடியில் வைத்துவிட்டு கோவிலை சுற்றி வர முடிந்தால் விநாயகரை ஐந்து முறை வலம் வர வேண்டும் ஓம் நமோ விநாயகாய் நமக என்ற மந்திரத்தை ஐந்து முறை சொல்லியபடி சுற்றி வர வேண்டும் கோவிலை சுற்றி வர வழியில்லை என்றால் நின்ற இடத்திலேயே உங்களையே ஐந்து முறை இந்த மந்திரத்தை சொல்லியபடி சுற்ற வேண்டும் பிறகு வழியில் எங்கும் செல்லாமல் யாருடனும் பேசாமல் சென்று அந்த உப்பினை எடுத்து சமையல் அறையில் வைக்க வேண்டும் வீட்டில் யாருக்காவது ஏதாவது நோய் இருந்த படுத்திக் கொண்டிருக்கிறது மருத்துவ செலவு அதிகரிக்கிறது என்பவர்களின் வீட்டில் இருக்கும் குடும்ப தலைவி வெள்ளிக்கிழமை காலை பத்து முதல் பதினோரு மணி வரையிலான நேரத்தில் சென்று உப்பு வாங்க வேண்டும் பிறகு நேராக அந்த உப்பினை பெருமாள் கோவிலுக்கு எடுத்து சென்று பெருமாளின் காலடியில் வைத்துவிட்டு ஓம் நமோ நாராயண நமக என்ற மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லுங்கள் பிறகு அந்த உப்பினை வீட்டிற்கு எடுத்து சென்று பூஜை அறையில் வைத்து வணங்கிவிட்டு தினமும் சமையலுக்கு பயன்படுத்தும் உப்புடன் கலந்து தினமும் சமைக்கும் உணவில் சேர்க்க வேண்டும் இந்த பரிகாரத்தை மூன்று வாரங்கள் செய்ய வேண்டும்